ஆசையா யோரபன், கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலால பல நாளாக வீடியோ போட முடியல. சுவாமிதா, இன்னைக்கு நம்ம வின்சென்சோ அப்படின்னு ஒரு மாஸ் ட்ராமாவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸான இந்த கொரியன் ட்ராமாவோட ஜானர் ஒரு க்ரைம் ட்ராமாங்க. டைரக்டர் கிமி ஹுவான், ரைட்டர் பாக்ஷேபமோட ஸ்க்ரீன் பிளேயர் அற்புதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. சங்ஜுங்கி அண்ட் சொன்யோபென் மெயின் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேயே அம்மாவால் ஷெல்டர் ஹோமில் விடப்பட்டு இட்டாலியன் மாஃபியா ஃபேமிலியால் தத்தெடுக்கப்படுற ஹீரோ பாக்ஷோஹியோங்கிலிருந்து மாஃபியா ஹெட் வின்சென்சோ காசனோ மாறுறான். பெரிய லாயர் ஆகிற இவன் அவன் அப்பாவை எதிரிகள் போட்டு தள்ளிட அவங்கள வேற லெவலில் பழி வாங்கிட்டு கொரியாவுக்கு திரும்பி வரான். மாஃபியாவாக இருந்தப்போ ஒரு பெரிய சைனீஸ் டைகூன் குங்கா பிளாசா அப்படிங்கிற பில்டிங்குள்ளே 100 டன் கோல்டை பதுக்கி வைக்க ப்ளூ பிரிண்ட் போட்டு தர்றான் வின்சென்சோ. அது வின்சென்சோ, அந்த டைகூன், அப்புறம் சேயங்வான் அப்படிங்கிற ஒரு மேனேஜர், இவங்க 3 பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த ப்ளூ பிரிண்ட் படி அந்த கட்டிடத்தோட பேஸ்மெண்ட்டில் அந்த கோல்டை வச்சு அதை அந்த டைகூனோட ஐ பிரிண்டால் மட்டுமே ஓப்பன் பண்ண முடிகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. வேற யாராவது வேற வழியில் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணால் உள்ளே அது மொத்தமாக உடஞ்சி கட்டிடமே தரமட்டம் ஆகிடும். பங்கு எடுத்து போனவங்க உள்ளே தகனம் ஆகிடுவாங்க. அந்த சைனீஸ் டைகூன் அவன் ஃபேமிலியில் கூட யாருக்கும் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டான். இந்த நிலைமையில் அவன் செத்து போக எல்லாமே இழந்துட்டு குறியாக வர்ற நம்ம வின்சென்சோ அந்த மேனேஜர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த தங்கத்தை எடுக்க பிளான் போடுறான். இந்த நிலைமையில் பேபல் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இல்லீகலாக அந்த பில்டிங்கை சொந்தமாக்கிக்கிறாங்க. அதோட அதை இடிக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற ஒரு சில டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே காலி பண்ண மாட்டோம், எங்களோட லைஃபே இது தான், நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு அங்கேயே இருக்கிறாங்க, அங்கே போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட அந்த பில்டிங்குள்ளேயே சித்துராகி அப்படிங்கிற ஒரு லா ஃபார்மும் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து வின்சென்சோ கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த பேபல் குரூப்பை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சித்துராகியோட லாயர் ஹோங்யச்சானுக்கும் வின்சென்சோவுக்கும் இடையில ஒரு பாண்டு கிரியேட் ஆகிறப்போ பிளான் பண்ணி அவரை கொன்னுடுறாங்க பேபல் குரூப்பு. தன்னோட அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்க சித்துராகி ஃபார்மில் ரீஓப்பன் பண்ணுறா அவரோட பொண்ணும் லாயருமான ஹீரோயின் ஹோங்யச்சான். தங்களோட கம்பெனிக்காக பல பேரை ரொம்ப ஈஸியாக கொலை பண்ணுற இந்த பேபல் குரூப்பை தோக்கடிக்கிறதுக்காகவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான வில்லன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போராடுறாங்க இந்த சூப்பர் வின்சென்சோ டீம். அந்த குழந்தை மூஞ்சியை வச்சுக்கிட்டு கெத்து காட்டுற ஹீரோ, பிளாசா டெனன்ஸோட வேற லெவல் காமெடி, மாசான த்ரில்லிங் சீன்ஸ் அப்படின்னு வேற லெவல் பண்ணியிருக்காங்க டீம். கடைசியில் பேபல் குரூப்போட உண்மையான மூஞ்சியை உலகத்துக்கு காமிக்கிறாங்களா இந்த டீம்? அந்த 100 டன் தங்கம் என்ன ஆச்சு? தங்கம் கிடைச்சதும் இத்தாலி போயிடுறதா பிளான் பண்ணுற இந்த வின்சென்சோ அங்கே போகிறானா, இல்லை அவனை ட்ரூ லீடராக நினைக்கிற இந்த டீமோட இங்கேயே இருக்க போகிறானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்ராமாவை பாருங்கள். 20 எபிசோட்ஸோட 2021 ரிலீஸ் ஆன இந்த ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வின்சென்சோ இது உங்களை சின்ன கே ட்ராமா யூடியூப் சேனல் சாமிதா.